அனைவருக்கும் வணக்கம். நம் ஓமுலக சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்று நாம் காண இருப்பது சந்தோஷங்கள் வந்து சேர சதுர்த்தியை கொண்டாடுவோம். வேலமுகத்து விநாயகனை தொலை வாழ்வு மிகுந்து வரும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தனர். எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் விநாயகரை வழிபட்டுத்தான் நாம் தொடங்குவது வழக்கம். கணங்களுக்கெல்லாம் அதிபதியாவதால் தான் அவரை கணபதி என்கின்றோம். அந்த கணபதிக்கு உகந்த திதி சதுர்த்தி திதியாகும். அன்றைய தினம் விரதம் இருந்து முறையாக ஆனைமுகனை வழிபட்டு அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று அருகம்புல் மாலையிட்டு அவுள் பொறி கடலை வைத்து வழிபட்டால் கவலைகள் தீரும். ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தி என்று நாம் கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு மாதத்திலும் வளர்பிறையில் வரும் சதுர்த்தியை சதுர்த்தி என்றும் தேய்பிறையில் வரும் சதுர்த்தியை சங்கடாகர சதுர்த்தி என்றும் நாம் வணங்குகின்றோம். பிள்ளையாரை வழிபட்டால் எல்லா பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. எனவே எவர் கும்பிட்டாலும் காட்சி தருபவர் பிள்ளையார். மஞ்சள் பொடியிலும் காட்சி தருவார், சாணத்திலும் காட்சி கொடுப்பார். வீட்டிலும் வழிபாடு செய்யலாம், ஆலயத்திற்கு சென்றும் வழிபாடு செய்யலாம். தும்பிக்கை வைத்திருக்கும் அந்த தெய்வத்தை முழு நம்பிக்கையோடு நாம் வழிபட்டால் இன்பங்கள் அனைத்தும் இல்லம் வந்து சேரும், துன்பங்கள் தூர விலகி ஓடும். சதுரம் என்றால் நான்கு பக்கங்கள் பூர்த்தியாகிய அமைப்பாகும். எனவே வாழ்க்கை தேவைகளை பூர்த்தியாக்க நாம் சதுர்த்தி விரதம் மேற்கொள்ள வேண்டும். அன்றைய தினம் அப்பம், கொல்கட்டை, மோதகம், அபுல்பொரி, கடலை, சர்க்கரை பொங்கல், சுண்டல், கொய்யாப்பழம், விழாப்பழம் போன்றவற்றை விநாயகருக்கு படைத்து அவருக்கு பிடித்த அருகம்புல், வள்ளி இலை, வில்வ இலை, எருக்கம்பு, மல்லிகைப்பூ, செண்பகப்பூ ஆகியவற்றை வைத்து வழிபட வேண்டும். அவருக்கு முன்னால் தோப்பு கர்ணம் போட்டு தலையில் கொட்டிக்கொள்வது வழக்கம். தோப்பு கர்ணம் என்றானது கைகளினால் காதை பிடித்து கொள்ளுதல் என்று இதன் பொருள். கஜாமுகசூரன் என்ற அரசனுக்கு முன்னால் தேவர்கள் பயத்துடன் தலையில் கொட்டி கொண்டனர். அந்த அசுரனை விநாயகர் அழித்தார். எனவே விநாயகர் முன்பும் தேவர்கள் பக்தியுடன் அதே தோப்பு கரணத்தை போட்டனர். அந்த பழக்கமே இப்பொழுது நடைமுறைக்கு வந்ததாக சொல்வர். தோப்பு கரணம் போடுவதால் இரத்தம் மூளைக்கு வருவதாக சொல்வர். தோப்பு கரணம் போடுவதால் இரத்தம் மூளைக்கு பம்ப் செய்யப்பட்டு நிறைவாற்றலை வளர்ப்பதாக இன்றைய விஞ்ஞானம் கூறுகிறது. இது ஒரு சிறந்த யோகாசனமாக கருதப்படுகிறது. வலை கையால் இடது காதினையும் இடது கையினால் வலது காதினையும் பிடித்து காலை மடக்கி எழுந்து தலையில் கொட்டிக்கொள்வதால் இரத்த ஓட்டம் சீராகிறது, மூட்டுக்களின் இயக்கம் வலுவடைகிறது. விநாயகர் வழிபாடு உடலுக்கு நன்மை தருவதாகவே அமைந்துள்ளது. விநாயகருக்கு உகந்த நாட்கள் திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆகும். திதிகளில் சதுர்த்தி திதி அவருக்கு உகந்த திதியாகும். அவருக்கு படைக்கும் ஒவ்வொரு பொருளிலும் அர்த்தம் இருக்கிறது. மோதகம் படைப்பதன் காரணம் மோதும் அகங்கள், அகங்கள் என்றால் மனங்கள் இருக்கக்கூடாது. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை வலியுறுத்தித்தான் மோதகத்தை படைக்கின்றோம். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படாமல் இருக்க மோதக நிவேதனம் செய்ய வேண்டும். துன்பங்கள் சிதறியோட சிதறுகாய் உடைக்க வேண்டும். கொய்யாப்பழம் என்றாலும் அது மரத்திலிருந்து கொய்யாத பழம்தான். விளாம்பழம் என்றால் விழாத பழம்தான். கனவுகளை நினைவாக்கும் கற்பக மூர்த்தியாக சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் காட்சி தருகின்றார். அருகில் இருக்கும் கீழசேவல்பட்டியில் சுந்தர விநாயகராக காட்சி தருகின்றார். கோட்டையூரில் சொற்கேட்ட விநாயகராக விளங்குகின்றார். மதுரையில் முக்குர்ணி விநாயகராகவும் வன்னிமரத்தடி விநாயகராகவும் விருதாசலத்தில் ஆலத்து பிள்ளையாராகவும் பி அழகாபுரியில் கலங்காத கண்கண்ட விநாயகராகவும் வெயில் உகுந்த விநாயகராகவும் விளங்குகின்றார். திருவன்காட்டில் பெரியார் வாரண பிள்ளையார், திருக்கடையூரில் கல்லவரான பிள்ளையாராக காட்சி தருகின்றார். இவ்வாறாக நாடெங்கிலும் செல்வ விநாயகராகவும் சித்தி விநாயகராகவும் காட்சி தரும் ஆனைமுக பெருமானை சதுர்த்தியில் பூவணிந்து வழிபட்டால் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும், செல்வ வளம் பெருகும்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஓம் உலக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.